அதிகமான தியேட்டர்ல வச்சிருக்க ரெட் ஜெயின்ட் சன் பிக்சர்ஸ் வச்சிருக்காங்க. அதையா நீங்க இசையமைப்பாளர் இளையராஜா வந்து இசையமைப்பாளர் சங்கத்துக்கு புதிய கட்டிடம் கட்டித்தரேன்னு சொன்னாரா இல்லையா? மிஸ்டர் கே ராஜன் இருக்கார், அவருக்கு உங்களை எல்லாரையும் விட எனக்கு தான் அதிகமாக தெரியும். அது அவருக்கும் தெரியும். அப்புறம் அடுத்த மேடையில் என்னை வாங்குவாங்க வாங்கிடுவார். அப்புறம் நானும் அப்புறம் தொடர வேண்டியிருக்கேன். அதான் வழி. ஆமாவா இல்லையா? ஆமாவா? அதை தோத்துக்கிட்டார். இப்போ வந்து ஜோசியம் சொல்றதுலேயே நல்லா காசு சம்பாதிச்சுட்டு இருக்காரு. நான் யூடியூப்ல சம்பாதிச்ச மாதிரி முதல்ல ஒன்று தெரிஞ்சுங்க. நியூஸ் 10 தமிழ் சேனலுக்கு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நான் காலதாமதமாக வந்து காரணம் வந்து முதலமைச்சர் என்னை கிராஸ் பண்ணார். அதுக்கப்புறம் இந்த இடத்துல போராட்டம் அடைஞ்சி சுற்றி விட்டாங்க. இப்போ வந்து இங்கே தீனா வந்திருக்காரு. அவர் வந்து இசையமைப்பாளர் சங்க தலைவர். அவருக்கு மிகப்பெரிய போட்டிகளே அவர் ஜெயிச்சு வந்தார். அதனால் அவருடைய பாராட்டுக்கள். முக்கியமான விஷயம் என்னென்னா, அவரே தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கார் ஏஆர் ரகுமான்னு சொல்லிட்டார். எனக்கு அதான் கஷ்டமாக இருக்குது. ஏன்னு சொன்னால், ஒரு இசையமைப்பாளர் சங்க தலைவருக்கு ஒரு இசையமைப்பாளர் தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறாருன்னா சங்கம் இப்படி இருக்கும்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா தயவு செஞ்சு அவரெல்லாம் நீங்கள் உள்ளே கொண்டு வருவாங்க. அது மட்டும் இல்லை, தீனாவுக்கே மறந்துருக்கும், ஆனால் நான் மறக்கலை. இசையமைப்பாளர் இளையராஜா வந்து இசையமைப்பாளர் சங்கத்துக்கு புதிய கட்டிடம் கட்டித்தரேன்னு சொன்னாரா இல்லையா? சொன்னார்ல? ஆமாம். இதுவரையும் கட்டி கொடுக்கல. அவருக்கு என்ன கோடிக்கணக்காக பணம் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், சொன்ன வாக்குகளை நிறைவேற்றணும். நீங்கள் வந்து இளையராஜா இன்றைக்கி ஒரு இசையமைப்பாளர் சங்கத்துக்கு ஒரு கட்டிடம் கட்டி வச்சார்னா 100 வருஷம் இல்லை, 200 வருஷம் அவருடைய பேர் இருக்கும் பாடல்களுக்கு மேலே. இப்படிப்பட்ட வாக்குகளை கொடுத்துட்டு கங்கை மனம் தான் சொன்னார். நான் அந்த ப்ரெஸ் மீட்டை நல்லா கவனித்தேன். ஆனால் தீனா அதுக்கான முயற்சி எடுக்கணும், அதான் என்னுடைய கோரிக்கை. அதாவது நீங்கள் சொன்னீங்களா செய்யுங்க. இப்போ இங்கே கூட அவர் பேசும்போது வலியுறுத்தியிருக்கணும். ஆனால் பத்திரிகைக்காரங்க மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்களை கிளறி கொண்டு வர வேண்டியிருக்கு. இன்றைக்கு பல கோடி ரூபா சொத்துக்கள் இன்றைக்கி பணமும் இருக்குது, அந்த அளவு புகழும் இருக்குது. அவர் நினச்சா 2 இசை நிகழ்ச்சியில் அந்த இசையமைப்பாளர் சங்கத்துக்கு புதிய கட்டிடத்தை கட்டி கொடுக்க முடியும். இதற்கான ஏற்பாடுகளை இசையமைப்பாளர் தீனா அவர்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். செய்யுங்களா சார்? ஆரைட், நன்றி. விடுத்த கோரிக்கை ஏற்றுக்கிட்டார். அதே மாதிரி இன்னொரு கோரிக்கை என்னென்னா, அருமைச்சோதர மிஸ்டர் கே ராஜன் இருக்கார், அவருக்கு உங்களை எல்லாரையும் விட எனக்கு தான் அதிகமாக தெரியும். அது அவருக்கும் தெரியும். அவர் எப்படி பள்ளிக்கூடம் நடத்தினார், எப்படி குமரியானந்த சேர்ந்தார், எப்படி கட்சியில் இருந்தார், அவரும் தேர்தலில் போட்டிக்கிட்டார். அப்போ பெங்களூர் எம்ஜிஆர், முதல்வர் எம்ஜிஆரோட அதிமுக கூட்டணி அமைச்சு போட்டிக்கிட்டார். அது வேறு விஷயம். ஆனால் அவருடைய போராளித்தனத்தை நான் எப்போவுமே பாராட்டுவேன். இன்றைக்கி புதுசாக வந்து ஒரு புரோக்கர்கள் வந்திருக்காங்க. அந்த புரோக்கர்கள் யாருன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு பதிலாக சின்ன படங்களுக்கு பூரா நாங்கள் தான் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணி தரோன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வர்றாங்க. வந்து ஒரு 10 தியேட்டர் 15 தியேட்டர் வந்து அவங்க பிடிச்சு கொடுக்குறாங்க. அதுக்கான கமிஷனும் வாங்கிடுறாங்க. அதுக்கான பணத்தையும் நம்ம சின்ன தயாரிப்பாளர்கிட்ட இருந்து வாங்கிடுறாங்க. போன படத்தில் கூட சின்ன பட தயாரிப்பாளர் ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி நாங்கள் நிறைய ஏமாந்துட்டோம், 1 கோடி ரூபாய்ட்டு ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறார். இந்த பொறுப்பை நீங்கள் விநியோகஸ்தர்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதாவது விநியோகஸ்தர்கள் தயவு செஞ்சு ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள விநியோகஸ்தர்கள் அங்கே உள்ள திரையரங்க உரிமையாளர்கிட்ட கூப்பிட்டு பேசி, நாங்கள் தானே விநியோகத்தர்கள், ஆனால் எங்களுக்கு மேலே ஒருத்தர் வந்து புரோக்கர் வந்து உங்களெல்லாம் பிடிச்சி படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன்னு சொல்கிறாரு, இதை அனுமதிக்காதீங்க. இது நான் இந்த நாங்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கோம். இன்றைக்கு விநியோகஸ்தர்கள் வந்து சங்கம் இருக்கே தவிர விநியோகஸ்தர்கள் இருக்காருங்களான்னா அது அவர் தான் பதில் சொல்லணும். நான் சொன்னால் அவர் கோச்சுக்குவார். அப்புறம் அடுத்த மேடையில் என்னை வாங்குவாங்கன்னு வாங்கிடுவார். அப்புறம் நானும் தொடர பண்ணியிருக்கேன். அது வேண்டாம். விநியோகஸ்தர்கள் என்பவர்கள் கூடுமான வரைக்கும் அந்தந்த மாவட்டத்தில் உங்களுடைய தொடர்புகளை விருத்தி செஞ்சு தியேட்டர் அதிகாரிகளை உங்கள் பக்கம் கொண்டாருங்க. ஒவ்வொரு விநியோகஸ்தரும் ஒரு 20 தியேட்டர் 30 தியேட்டர் நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் மறுபடியும் உங்கள் தொழிலை புதுப்பிக்க முடியும். இப்போ வந்து இப்போ ஒரு படம் எடுக்கிறவர் இன்றைக்கி விஷ்வா இருக்காருன்னு சொல்லுங்கள், இருந்தார்னா அவர் வந்து படம் தயாரிக்கிறதுக்கும் செலவு பண்ண வேண்டியிருக்கு, படத்தை தியேட்டருக்கு கொண்டு போய் கொடுக்குறதுக்கும் வாடகை கொடுக்க வேண்டியிருக்கு, அவன் அந்த யூடியூப்
அவருக்கும் ஒரு படம் ஒரு தியேட்டருக்கு 6000 ரூபான்னு படம் கொடுக்க வேண்டியிருக்கு. இவ்வளோ சிக்கல் இருக்கும்போது அதை எளிமைப்படுத்துறதுக்கு நீங்கள் வந்து தயாரிப்பாளரோட இணைந்து பணியாற்றி ஒரு முடிவுக்கு வாங்க, அந்த புரோக்கர்கள் இல்லாமல் போயிடுவாங்க. சினிமாவில் இன்றைக்கி புரோக்கர்களால் தான் இன்றைக்கி சினிமா கீழார போயிட்டுருக்குன்னா நான் ஒத்துக்குவேன். அதில் எந்த சந்தேகமே இல்லை. அதை இல்லை இல்லை, நான் தனிப்பட்டவர்கள் யாரையும் சொல்ல விரும்பலை. அப்படி பார்க்கணும்னா அதிகமான தியேட்டரில் வச்சுருக்க ரெட் ஜெயண்ட்டும் சன் பிக்சர்ஸும் வச்சுருக்காங்க. அதையா நீங்கள் அவர் ஃபைனான்ஸ் பண்ணுறவரும் சொல்லிட்டுருக்கீங்க, அவர் வேண்டாம். அதனால் நான் விநியோகஸ்தர்களை சொல்கிறேன், விநியோகஸ்தர்களை நீங்கள் வந்து தியேட்டர்களில் வந்து நேரடியாக தொடர்பு கொண்டு, நீங்கள் சின்னப்பட தயாரிப்பாளர்களை தொடர்பு கொண்டு அவங்க நாங்கள் உங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுறோம்னு சொல்லி முன்னுவாங்க. அதைத்தான் நான் சொல்கிறேன். இன்றைக்கி எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்களும் வேலை இல்லாமல் இருக்காங்க. அந்த வேலை புதுசாக உண்டாக்கணும்னா இதான் வழி. ஆமாவா இல்லையா? ஆமாவா? ஆ, ரைட், தோத்துக்கிட்டார். இதான் விஷயம். என்னென்னா நீங்கள் வந்து ஒரு 20 தியேட்டர் ஒன்று, 5 தியேட்டர் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு வச்சுருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் எத்தனை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க, அதிலே கிட்டத்தட்ட ஒரு 200 தியேட்டர் வந்துடும். அப்போது உங்களுக்கு விநியோகஸ்தர்கள் புதிய வாழ்வு பெற்றதாகவும் இருக்கும். அதை தயவு செஞ்சு நீங்கள் செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தினுடைய பேர் மலைகளின் இளவரசி. சொன்ன மாதிரி நல்ல தமிழில் வச்சுருக்காங்க. அதுக்கும் ஒரு கண்டென்ட் என்னென்னா, ஆரம்பத்தில் டாக்டர் கலைஞர் தமிழ் படங்களுக்கு பூராத்தையும் இங்கிலீஷ் பேர் வச்சதுனால தமிழ் படங்களுக்கு தமிழ் படங்கள் பெயர் வைத்தால் டேக்ஸ் ஃப்ரீன்னு அறிவிச்சார், வரி விலக்குன்னு. அதே மாதிரி இப்போதைய தயாரிப்பாளர்கள் விநியோகஸ்தர்கள் பெப்சி லொட்டு லூஸ்கள்லாம் சேர்ந்து தமிழ் படம் வைக்க வேண்டும்னு உறுதி எடுக்கணும். அதேமாதிரி அரசாங்கத்துலேயும் நீங்கள் தமிழ் படம் தமிழ் படத்துக்கு தமிழ் படத்தில் பேர் வச்சிங்கன்னா நீங்கள் வரி விலக்கு கொடுங்கன்னு சொன்னால் நிச்சயமாக எல்லோரும் வச்சுருவாங்க. அந்த டைமில் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே தமிழ் பேர் வச்சாங்க. இப்போ வேணும்னே ஆங்கில பேர் வைக்கிறாங்க. காரணம் என்னென்னா, அதான் வரி விலக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக தமிழுக்கு பேர் வரும். தமிழ் ஆட்சி நடத்துகிற மாண்புமிகு முதல்வர் முக ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நேரில் போய் சந்திச்சு இதை வந்து தமிழ்த்துறை உலகம் சார்பில் ஒரு கோரிக்கை வைங்க. தமிழ் பட தயாரிப்பு வைத்தால் உங்கள் அப்பா மாதிரி டாக்டர் கலைஞர் மாதிரி வரி விலக்கு கொடுங்கள் என்று சொல்லுங்கள். இன்றைக்கு அரசிடமிருந்து எந்த உதவியும் தமிழ் படத்தை தயாரிப்பாளர்களுக்கு இல்லை. ஆமாவா இல்லையா? ஆமா தானே? ஆ, ஏன்னு சொன்னால் ஒரு கேப் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் பண்ணுறேன். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. அதாவது தொடர்புகள், அதான் தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கிறது அரசுங்கிற மாதிரி தமிழ் திரைப்பட உலகம் நினச்சிக்கிட்டு இருக்கு. அப்படி இல்லைன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள். இந்த முயற்சியை சகோதரர் மூத்தவர் ராஜன் எடுத்துக்கொள்ளணும்னு நான் முடிவு பண்ணுறேன். ஏன்னா தயாரிப்பாளர் சங்கத்தையும் சரி விநியோகம் பேசுங்க. இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் எவ்வளவு நலிஞ்சி பேசி போயிருக்காங்கிறத மீட்டிங்கில் பேசி 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 கீழே விழுந்த ரெக்கார்டு மாதிரி ஆகிறத விட்டுட்டு முனைப்போடு செயல்பட வேண்டியது என்னென்னா, அரசாங்கத்தை அணுகி இந்த சின்னப்பட தயாரிப்பாளர்களுக்கு என்ன நீங்கள் அரசாங்கத்துலையும் செய்ய போகிறீங்க கேளுங்க. தட்டுனா தான் திறக்கப்படும், கேட்டால் தான் கொடுக்கப்படும். மேடையில் நான் வந்து சில நேரங்கள் அவன் சொன்ன மாதிரி வில்லங்க கான்ட்ரவர்சியான ஆள் அப்படிங்கிறத விட்டுட்டு, இந்த மாதிரி புதிய படங்களுக்கு நான் இப்போது நல்ல விமர்சனம் தான் கொடுத்துக்கிட்டுருங்க. அதேமாதிரி எல்லா நல்லா இல்லாத சுமாரான படங்களுக்கும் நல்ல ரிவ்யூ கொடுக்குறேன். அதை கூட இதே ஒரு விழாவில் ஒருத்தர் ஒரு டைரக்டர் கச்சாமிச்சான்னு திட்டிவிட்டார், நீங்கள் எல்லா படத்துக்கும் நல்லா எழுதுறீங்கன்ட்டு. அதையும் நான் அவரை கண்டித்து சொன்னேன். அதுக்கப்புறம் சரியாக போயிட்டார், அது வேறு விஷயம். எதுக்காக சொல்கிறேன்னா, ஆரம்ப காலத்தில் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, மதி ஒளி சண்முகம் மறந்திருக்க முடியாத நண்பர். பத்திரிகையாளராக இருந்துக்கிட்டு பல சினிமா பஞ்சாயத்துகளில் அவர் செஞ்சுருக்கார். அப்போ பத்திரிகையாளர்களுக்கு அவ்வளோ ஒரு வலு இருந்துச்சு. ஏன்னா புரட்சியில் எம்ஜிஆரிடமும் மதி ஒளி சண்முகம் போவார், நடிகர்கள் சிவாஜனிடமும் மதி ஒளி சண்முகம் போவார். அப்போ எனக்கு ஒரு 15 வயசு ஒரு வித்தியாசமானவர். இன்றைக்கி பத்திரிகையாளருடைய குரல் கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறதுக்கு காரணம் வந்து நிறைய பேர் இருக்கிறது ஒரு காரணம், கேமரா வச்சுருக்கவங்க, அதாவது ஃபோன் வச்சுருக்க எல்லாருமே யூடியூபர் ஆகிட்டாங்க. அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அதே சமயத்தில் இன்றைக்கி ஒரு ஃபோன் வச்சுருக்கவங்க கூட யூடியூபராக இருக்காங்கன்னு சொன்னால் படத்தை நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, நல்லா நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். அதாவது அனுமானை பற்றி நிறைய பத்திரிகையாளர்களுக்கு தெரியாது. அவர் மிகப்பெரிய ஜோசியர். இப்போ வந்து ஜோசியம் சொல்கிறதுலே நல்லா காசு சம்பாதிச்சிட்டு இருக்காரு, நான் யூடியூப்பில் சம்பாதிச்ச மாதிரி. அவர் ஒரு புதிய தகவல்,
முதல்ல ஒன்று தெரிஞ்சுங்க, ஜோதிடம் என்பது இலவசமாக செய்யும் ஒரு இது. காசு வாங்கிட்டு ஜோசியம் சொல்லக்கூடாது, ஜோதிட சாஸ்திரமே அதுதான். நான் காசு வாங்கிட்டு ஜோசியம் சொல்கிறது இல்லை. நன்றி, எனக்கு தெரியாது. ஏன்னா ஜோசியம் அடிக்கடி சொல்லுவார், அதுவும் திடுக்கிடக்கூடிய ஜோசியெல்லாம் சொல்லிக்கிறார். ஏன்னா ஆழ்வார்பேட்டையில் இருக்க ஆலயம்மன் கோயில் வரைக்கும் முன்னால் கடல் இருந்துச்சு, இப்போ இந்த இன்னொரு 3 மாதத்தில் அந்த கடல் அங்கே வரைக்கும் வரப்போன்னு சொல்லியிருக்காரு. கொஞ்சம் திடுக்கிற செய்தியை சொல்லியிருக்காரு, நடவாமல் பார்த்துங்க. இறைவா எல்லாம் மேலே இருக்கும் பார்த்துங்க. ஹாய், திஸ் இஸ் மின்னா. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நியூஸ் 10 தமிழ்.